அதிமுகவின் ரகசியங்களை திமுகவிடம் கூறி திமுகவின் கைகூலி போல செயல்படுகிறார் என கே பி முனுசாமி மீது ஓபிஎஸ் ஆதரவாளர் கோவை செல்வராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறையால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 7 முன்னாள் அமைச்சர்களும் கட்சியிலிருந்து பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் ஓபிஎஸ் இல்லத்தில் அவரை சந்தித்த கோவை செல்வராஜ் இவ்வாறு பேசியுள்ளார். அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. வருகின்ற 11 தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பர் அதற்காக தீர்மானம் வெளியானது. இந்நிலையில் அப்பொதுக்குழுவுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுக்குழு கூட்டம் நடத்த தடையில்லை என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் அவரை அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜ் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரான கே பி முனுசாமி கடந்த வாரம் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் கே பி முனுசாமியின் மகன் சதீஷ்க்கு கிருஷ்ணகிரியில் பால்வளத்துறைக்கு சொந்தமான இடம் ஒன்று 99 ஆண்டுகள் வாடகைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலம் வழங்கி அமைச்சர் காந்தி உதவி செய்துள்ளார். அவருக்கு பெட்ரோல் பங்கையும் காந்தி திறந்து வைத்துள்ளார். அதே போல அதிமுகவின் ரகசியங்களை திமுகவினரிடம் முனுசாமி கூறி வருகிறார். மொத்தத்தில் அவர் திமுகவின் கைகூலியாகவே செயல்பட்டு வருகிறார். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆட்பட்ட 7 முன்னாள் அமைச்சர்களும் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், தங்களை நிரபராதிகள் என அவர்கள் நிரூபிக்கும் வரை அவர்கள் கட்சி பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் குடும்ப அரசியல் லஞ்சம் போன்றவை எதிர்க்கும் கட்சியாக அதிமுக இருந்து வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறும் போது அப்பாவி தொண்டர்கள் வெளியே நிற்க வைத்து ஏன் கோஷம் போட வைக்க வேண்டும், தனிநபர்கள் கட்சி தொண்டர்களை இப்படி பயன்படுத்தக்கூடாது என அவர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.